அண்ணா கவனி, இப்ப எண்ணியல் கணக்குகள் இப்ப போட்டி தேர்வுனால கணக்கை நம்ம எப்படி செய்யணும், வேகமா செய்யணும். வேகமா செய்யறதுக்கு என்ன நம்ம பண்ணணும், நமக்கு எந்த முறை எளிமையா இருக்குதோ அந்த முறையில செஞ்சாதான் நம்மளால வேகமா செய்ய முடியும். அதே மாதிரி எண்ணியல் கணக்குகள்லாம் எது இதுல இருந்தெல்லாம் வருது அப்படின்னு கேட்டாங்க நிறைய குழந்தைங்க. ஒண்ணுல சொல்ற சின்ன கிளாஸ் போர்ஷன் கரெக்டா படிக்கணும். கூட்டல், கழித்தல், பெருக்கல், வகுத்தல், சதவீதமாக மாற்றுதல், வர்க்கம், வர்க்கம் மூலம், கணம், கணம் மூலம், இப்படி எல்லாம் தான். இது வெறும் வெறும் கூட்டல் கணக்குன்னு நம்ம நினைக்கிறோம். பாரு மிஸ் எத்தனை முறையில செய்யறேன், உனக்கு எது மாதிரி தோணுது அப்படி. இப்ப நான் வந்து ஒரு நாலு முறையில செய்யறேன், நீ இதை விட வேற முறையில கூட நீ வேகமா செய்யலாம், புரியுதா? அதனால நான் சொல்லி கொடுக்கறதுலதான் நீ வந்து வேகமா செய்வ அப்படின்றதெல்லாம் கிடையாது. அதனால நல்ல கவனி நீ இப்ப எப்படி செய்யலாம் அப்படின்றத இப்ப பாருங்க. இப்ப பாடுறாக்கண்ணா இதுல என்ன எடுத்துக்கிறேன், வெளியில ஆறு எடுத்துக்கிறேன், புரியுதா? அப்ப இங்க எத்தனை ஒண்ணு வரும், ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு, ஏன்னா எத்தனை ஆறு இருக்குது, அஞ்சு ஆறு இருக்குது, இருக்குதா இல்லையா, புரியுதா? ஒன்று பத்து நூறு ஆயிரம் பத்தாயிரம், சரியா? அறுபத்தாறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு, அப்ப பதினொன்னாயிரத்தி நூத்தி பதினொன்னு. அடுத்ததுல எத்தனை ஒண்ணு போடணும், நாலு, ஆயிரத்தி நூத்தி பதினொன்னு. அடுத்ததுல என்னது, நூத்தி பதினொன்னு. அடுத்ததுல என்னது, பதினொன்னு. இப்ப நீ இதை ஹரிசாண்டலாவே கூட்டலாம், ஆனா நம்ம போட்டி தேர்வு போது நமக்கு வேகமா செய்யணும். நமக்கு வந்து கொஞ்சம் வேகம் வந்து இப்படி இருந்தா கொஞ்சம் வேகமா இருக்கும்ன்றது என்னுடைய இது. நான் கொஞ்சம் அப்படித்தான், புரியுதா? அப்ப என்னது, நாலு, இது என்னது, நாலு, இது என்னது, மூணு, ரெண்டு, ஒண்ணு. இதை எதால பெருக்கணும், ஆறால பெருக்கணும், சரியாடிக்கண்ணே. இதை எதால பெருக்கணும், ஆறால பெருக்கணும். நாலாறு இருபத்தி நாலு, மிச்சம் ரெண்டு, நாலாறு இருபத்தி நாலு, இருபத்தி நாலையும் ரெண்டையும் கூட்டினோம்னா இருபத்தி ஆறு, மிச்சம் ரெண்டு, மூவாறு பதினெட்டு, பதினெட்டையும் ரெண்டையும் கூட்டினோம்னா இருபது, இருபதுக்கு பூஜ்ஜியம் மீதி ரெண்டு, ரெண்டாறு பன்னெண்டு, பன்னெண்டையும் ரெண்டையும் கூட்டினோம்னா பதினாலு, மிச்சம் என்னது, ஒண்ணு, ஓர் ஆறு ஆறு, ஆறையும் ஒன்னையும் கூட்டினா என்னது, ஏழு. வந்துருச்சு அடிக்கணும் விடை, பாருங்க எங்க இருக்குதுன்னு, இருக்கா, எவ்வளவுதான். இப்ப இப்படியும் நீ கூட்டலாம், ஹரிசாண்டலாவும் கூட்டலாம், நல்லா புரிஞ்சுக்கோ. ஹரிசாண்டலா கூட்டுவோம் பாரு, ஒன்னு ரெண்டு மூணு நாலு, வந்துருச்சா? அடுத்தது பாரு, இன்னொரு கலர்ல சொல்றேன், இங்க பாரு, அடுத்தது ஒன்னு ரெண்டு மூணு நாலு வருது. ஆனா இப்படி பார்க்கும்போது என்ன ஆகுனா கொஞ்சம் ரொம்ப டைம் எடுக்கும். நமக்கு வந்து போட்டி தேர்வு பண்ணும்போது வேகமா செய்யணும்ன்றதுனால நான் இப்படி கூட்டுறேன். அதனால அடிதாண்டெல்லாம் கூட்ட தெரியாது அப்படின்றதெல்லாம் இல்ல, குழந்தைங்களுக்கு அதுவும் தெரியும். இருந்தாலும் உனக்கு எது வேகமா செய்ய முடியுமோ அப்படி செய். அடுத்தது பாருடிகண்ண, இதேதான். ஆனா இதை எப்படி செய்யறேன்றதை பாரு, இங்க நல்ல கவனி. இங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நாலாறு இருபத்தி நாலு, ரைட்டா? மிச்சம் என்னது, ரெண்டு, நாலாறு இருபத்தி நாலு, இருபத்தி நாலையும் ரெண்டையும் கூட்டினா என்ன, இருபத்தி ஆறு, மிச்சம் என்ன, ரெண்டா, மூவாறு பதினெட்டு, பதினெட்டையும் ரெண்டையும் கூட்டினா என்னது, இருபது, மிச்சம் என்ன, ரெண்டா, ரைட்டா ரைட் இல்லையா, ரெண்டாறு பன்னெண்டா, பன்னெண்டு ரெண்டையும் கூட்டினா என்ன, பதினாலு, மிச்சம் என்ன, ஒன்னா, ஒன்னையும் ஆறையும் கூட்டினா ஏழு, வந்துருச்சா? அதனால இப்படியும் கூட்டலாம். சரி மிஸ் இது பெருக்கல் வச்சு கூட்டிட்டேன், அடுத்த கூட்டல்லையே பாரு, நான் சொல்லி கொடுத்துருக்கேன் இந்த பேஸ் டென், புரியுதா? பத்தை அடிமானமாக, பத்துன்றது ஒரு பெரிய மேஜிக் நம்பர், ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். இங்க பாருங்க, இந்த ஆறு எப்படி பிரிச்சுக்கலாம்னா, நாலு கூட்டல் ரெண்டுன்னு பிரிச்சுக்கலாம். ஆறு நாலும் பத்து, பத்து ரெண்டையும் பன்னெண்டு, பன்னெண்டு ஆறும் பதினெட்டு. இத மறுபடியும் என்ன பிரிச்சுக்கிற, ரெண்டு பிளஸ் நாலு பதினெட்டு, ரெண்டும் இருபது, இருபது நாலு இருபத்தி நாலு, மிச்சம் ரெண்டு. இது நான் இங்க ஏற்கனவே கூட்டினது இருபத்தி நாலுன்னு வந்துச்சா, அதனால இதை நான் கூட்டல மறுபடி, இருபத்தி நாலு ரெண்டு இருபத்தி ஆறு, மிச்சம் ரெண்டு. நல்லா கவனி, ரெண்டையும் ஆறையும் கூட்டினா எட்டு. இந்த ஆறை என்ன பண்ணிக்குவேன்னா, ரெண்டு பிளஸ் நாலுன்னு பிரிச்சுக்குவேன், புரியுதா? எட்டு பிளஸ் ரெண்டு பத்து, பத்து கூட்டல் நாலு பதினாலு, பதினாலையும் ஆறையும் கூட்டினா இருபது, இருபதுக்கு ரெண்டு, ரெண்டு ஆறையும் கூட்டினா எட்டு, எட்டு ரெண்டும் பத்து, பத்து நாலும் பதினாலு, மிச்சம் ஒன்னு, ஒன்னையும் ஆறையும் கூட்டினா ஏழு. சரியாடிக்கண்ண, புரியுதா புரியலையா? கொஞ்சம் வேகமா நான் செய்யறேன், ஏன்னா அவங்க ரொம்ப ஸ்லோவா செஞ்சு மிஸ் ஸ்லோவா மட்டும்தான் நடத்துவாங்க போல இருக்குதுன்ற மாதிரி நினைக்கிறீங்க. போட்டி தருவோம்னா கொஞ்சம் வேகம், சரி இதுல என்ன மிஸ் பண்ண போறீங்க, இதுவும் அதே மாதிரி தாண்டி கண்ணு. இதை எப்படி நம்ம பிரிச்சு எழுதிக்கலாம் அப்படின்னா, நல்லா கவனிங்க, எப்படி எழுதிக்கலாம், அறுபதாயிரம் பிளஸ் ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு. அடுத்தது என்ன பண்ணிக்கலாம் இங்க, அடுத்தது ஆறாயிரம், அடுத்தது என்னது, அறுநூத்தி அறுபத்தி ஆறு. அடுத்தது என்ன எடுக்கலாம் நம்ம, இங்க கவனிங்க, அறுநூறு. அடுத்தது என்ன எடுக்கலாம், அறுபத்தி ஆறு. இது என்ன பண்ணிக்கலாம், அறுபது கூட்டல் என்ன, ஆறு, ரைட்டா? இது பிரிச்சு எழுதிக்கிட்டேன், வேற ஒண்ணு இல்லை. ஏன்னா பூஜ்ஜியம் அப்படின்றது ரொம்ப எளிமை, இந்த இடத்துல பூஜ்ஜியம், இந்த மூணு இடத்துல பூஜ்ஜியம், இந்த ரெண்டு இடத்துல பூஜ்ஜியம், இதுல பூஜ்ஜியம்,
வேற ஒண்ணுமே கிடையாது. அப்ப இது ஈஸியா போயிருமா, ஜீரோ ஆறு 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 ஆறு, கரெக்டா வருதா, எளிமையா இருக்குதா இல்லையா, சரியாடி கண்ணே, எளிமையா இருக்குது. அடுத்தது இத கூட்டுறது ஈஸி, நாலு ஆறு இருபத்தி நாலு, மிச்சம் ரெண்டு, மூ ஆறு பதினெட்டு, பதினெட்டு பத்தொன்பது இருபது, மீதி ரெண்டு, ரெண்டு ஆறு பன்னெண்டு, பன்னெண்டு ரெண்டையும் கூட்டினா பதினாலு, மிச்சம் ஒண்ணு ஏழு. இப்ப இது ரெண்டையும் கீழே போட்டு கூட்டிடலாமா, அழகா ஏழு நாலு ஜீரோ நாலு, கரெக்டா அடிக்கணு. அப்ப என்ன வருது, நாலு, இங்க என்ன வரும், ஆறு, ஆறே நாளையும் கூட்டினா பத்து, மீதி ஒண்ணு, ஏழு இலை இலையை கூட்டினா பதினாலு, மீதி ஒண்ணு, சரியா அடிக்கணு. புரியுதா, எளிமையா வருதா வரலையா? ஆனால் நீ எப்படி வேணாலும் கூட்டலாம், என்ன இப்படிதான் கூட்டணுமா இப்படிதான் கூட்டணுமா அப்படி எல்லாம் கிடையாது. அதனால வேகமா செய்யுங்க, எந்த முறை வேணுமோ அந்த முறையை செய், திரும்ப திரும்ப செஞ்சுப்பாரு. இப்ப இந்த கணக்கு இப்படிதான் கொடுக்கணும்னு இல்லை, இதுலயே நீ நம்பரை மாத்தி கொடுக்கலாம் இல்லையா. எப்படி கொடுக்கலாம், நாலு 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 பிளஸ் இன்னொரு நாலு போட்டுக்கலாம். அடுத்தது என்னது, நாலு, அடுத்தது என்னது, நாலு 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 பிளஸ் நாலு நாலு, இப்படிதான் கொடுக்கணும்னு இல்லை, இதை மாத்தியும் கூட கொடுக்கலாம் நீ. புரியுதா, அதை அடுத்த கணக்குல கூட பாக்கலாம். சரியாடா கண்ணா, புரிஞ்சுதா அடிக்கண்ண.